ஓகே சோ பசங்களா ரெடியா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் போன வாரம் என்ன பார்த்தோம் நம்பர் சீக்வென்ஸ் எண் வரிசை பார்த்தோம் அது நம்ம சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் பார்த்தோம் நம்ம திருப்பியும் அதை படிப்போம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து யாரையாவது ஒரு கேள்வி கேட்கறேன் இதுல யாரு ஜெயப்ரியா ரொம்ப சின்ன பசங்க வயசுல சாரி திவ்யா போன்ல இருக்கவங்க எல்லாம் சின்ன பசங்க கஜேந்திரன் போன்ல கூட ஒரு ரெண்டு மூணு பேர் சிக்ஸ்த் பசங்க இருப்பாங்க கலைசெல்வி போன்ல சுப்ரஜா ஓகே ஓகே சரி அப்ப நம்ம திவ்யா போன்ல கேக்கலாம் திவ்யா போன்ல இருக்கிற யாராவது ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒண்ணு சொல்லணும் உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கௌசல்யா சொல்லு எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் டீச்சர் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் சரி அப்படின்னா நான் கேள்வியை கொஞ்சம் மாத்துறேன் அதாவது பண்ற வேலைய ஒரு பண்ற விஷயம் இல்ல நீ உங்களுக்கு ஒரு பொருள் எந்த பொருள் ரொம்ப பிடிக்கும் அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க என்ன சொல்வீங்க கரெக்டா இதே இதே வந்து அந்த அந்த டிராயிங்க வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் இருக்கு வேலை அதுல இன்னும் முடியல ஓகே அப்ப நீங்க எவ்வளவு முடிச்சிட்டீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க கொஞ்சமா முடிச்சிட்டேன்னு கரெக்டா அந்த கொஞ்சங்கிறது தான் அந்த நீங்க முழுசா முடிச்சிட்டீங்கன்னா முழுமை கொஞ்சமா முடிச்சா அதுல ஒரு பகுதி தான் அது இல்லையா கரெக்டா அதுதான் இப்ப நம்ம ஃபிராக்ஷன் சொல்றோம் கரெக்டா சோ முழுசா ஒரு விஷயம் இருக்கு அதுல ஒரு பகுதி மட்டும் தான் நம்மளுக்கு வேணும் இல்ல அது ஒரு பகுதி மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் இல்ல ஒரு பகுதி மட்டும்தான் இப்ப நம்ம யாருக்காவது கொடுக்க போறோம் அப்படிங்கறதுதான் ஃபிராக்ஷன் தமிழ்ல வந்து என்னது ஜெயப்ரியா பின்னங்கள் 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 சோ பின்னம் சோ இப்ப நம்ம இந்த பின்னம்ங்கிறது எதுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில யூஸ் ஆகும் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இப்ப நம்ம யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் என்னால கொடுக்க முடியாது நான் பாதி குடுக்கறேன் இல்ல வந்து என்னால இன்னைக்கு முழுசா வேலையை முடிக்க முடியாது நான் பாதி முடிச்சு குடுக்கறேன் அப்ப நம்ம பாதினா எவ்வளவு நம்மளுக்கு தெரியணும் நம்ம சும்மா பாதின்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு வேலையில பாதினா எவ்வளோ கால்னா எவ்வளோ முக்கால் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஓகே நான் இவ்வளவு இவ்வளவுதான் முடிக்க முடியும் அதே மாதிரி இப்ப நம்ம வந்து அரிசி வாங்குறோம் பருப்பு வாங்குறோம் முழு கிலோ வேணுமா அரை கிலோ வேணுமா கால் கிலோ வேணுமா நம்மளுக்கு தெரியணும் நம்மளுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரிஞ்சாதான் நம்ம போய் கடையில வாங்க முடியும் அதுக்குதான் இந்த பின்னங்கள் நம்மளுக்கு வாழ்க்கை முழுசா நம்மளுக்கு தேவைப்படும் எப்பவுமே சின்ன வயசுல இருந்து வயசாகிற வரைக்கும் கடைக்கு போனா சரி வேலைக்கு போனா சரி இல்ல நம்ம வீட்டுல யார்கிட்ட பேசினா சரி எதுக்கு எதுக்குனாலும் அந்த பின்னங்களை நம்ம டெய்லி டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருப்போம் அதனாலதான் நம்ம பின்னங்களை படிக்கிறோம் ஓகேவா சோ இப்ப பின்னம்னா என்னங்கிறதுல யாருக்கா டவுட் இருக்கா புரிஞ்சிருச்சுல சோ ஒரு முழுசா ஒரு விஷயம் இருக்கு அதுல ஒரு பகுதி அந்த அந்த முழுசா இருக்கிறது என்னவா வேணா இருக்கலாம் ஒரு எண்ணா இருக்கலாம் ஒரு ஒரு புத்தகமா இருக்கலாம் ஒரு புத்தகத்துல நான் பாதி முடிச்சிட்டேன் ஒரு புத்தகத்துல நான் கால்வாசி படிச்சு முடிச்சிட்டேன் சோ அந்த முழுமைங்கிறது என்னவா வேணா இருக்கலாம் ஒரு பொருளா இருக்கலாம் எண்ணா இருக்கலாம் ஒரு ஒரு ரஜினிகாந்த் படமா கூட இருக்கலாம் நான் பாதிதான் பார்த்தேன் மிச்ச பாதி பார்க்கல சோ என்னவா வேணா இருக்கலாம் அதுல ஒரு பகுதியை நம்ம மட்டும் நம்ம யோசிக்கும் போது அதுக்குதான் பின்னம் பின்னங்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இப்ப நான் ஷேர் ஸ்கிரீன் பண்றேன் தெரியுதா எல்லாருக்கும் இப்போ தெரியுது ஓகே இப்ப நம்ம இதுல சும்மா எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு இப்ப இதுல வந்து பாதி தண்ணி இருக்கு கரெக்டா அப்ப இது இதுவும் நம்ம டெய்லி யூஸ் பண்ற விஷயம் தான் எனக்கு பாதி தண்ணி போதும் பாதி தண்ணி தான் நான் குடிச்சேன் இல்ல பாதிதான் இருக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க இன்னும் ஃபுல்லா ஊத்துறதுக்கு ஊத்துங்க அப்படின்னு கேட்போம் சோ இதுவும் நம்ம வந்து வாழ்க்கையில யூஸ் பண்ற பின்னம் இப்ப அடுத்தது பாதி நிலா இருக்கே வானத்துல முழு நிலாவா பாதி நிலாவா கால் நிலாவா நம்ம பார்ப்போம் இல்ல அழகா இருக்கும் சில சமயம் சோ இதுவும் ஒரு பின்னத்தோட யூஸ் தான் நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறது வெள்ளரிக்கா முழுசா சாப்பிட முடியாது பாதியா சாப்பிட்டு நீ பாதி சாப்பிட்டு நான் பாதி சாப்பிடுறேன் கரெக்டா இல்ல பாதி அழுகி போச்சு இந்த பக்கம் பாதி நல்லா இருக்கு இந்த பக்கம் பாதியை சாப்பிடலாம் இதுவும் பின்னம் தான் இல்லையா
அதே மாதிரி இன்னொரு ஏதாவது ஒரு காய் மாங்காய் இல்ல தக்காளி ஏதோ ஒண்ணு நம்ம பகிர்ந்து சாப்பிடணும். நாலு பேர் இருக்கோம்னா அப்ப நாலா நாலு பாகமா வெட்டி நீ ஒரு நீ ஒண்ணு சாப்பிடு நீ ஒண்ணு சாப்பிடு நான் ஒண்ணு சாப்பிடுறேன் அப்ப நம்ம கால் காலா பிரிக்கிறோம் இல்லையா. இதுவும் பின்னம் தான். சோ நம்ம வந்து பின்னங்களை நம்மளுக்கு தெரியாமலே டெய்லி நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நமக்கு தெரியாது அது பின்னம்னு. அவ்வளோ யூஸ்ஃபுல் இது சரியா. சோ இது சும்மா உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்க்காக இது காமிச்சேன். சோ இப்ப வந்து நம்ம அடுத்ததுக்கு போலாம். பின்னத்துல நிறைய இருக்குல்ல. முதல்ல ஆரம்பிக்கிறது பாதி, அடுத்தது கால், அடுத்தது முக்கால், அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்னு மூணுல ஒண்ணு அப்படிதானே சொல்லணும் ஜெயப்ரியா. மூணுல ஒண்ணு, ஆமா மூணுல ஒண்ணு, அப்புறம் ஒன்று, நான்கில் ஒன்று, நான்கில் ஒன்று, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பின்னங்கள் நிறைய விதவிதமா இருக்கு. சோ நம்ம வந்து முதல்ல பாதி பாக்கலாம். பாதி ஒரு ஒண்ணு இருக்கு, அதுல பாதினா ஈக்குவலா ரெண்டு பக்கமும் சேமா கரெக்டா நடுவுல கோடு போட்டா அது பாதி. ஓகேவா. இப்ப இங்க ஒரு வட்டம் இருக்கு சரிதா. இந்த வட்டத்துல நம்ம பாதி எப்படி பண்ணலாம், இப்படி கோடு நேரா கோடு போட்டும் பாதி பண்ணலாம், இல்ல இப்படி நடுவுல குறுக்கால போட்டும் பாதி பண்ணலாம். சோ நடு கரெக்டா அது நடுவுல சென்டர்ல போட்டோம்னா, கோடு போட்டோம்னா அது வந்து பாதி ஆயிரும். இப்ப ஆயிடுச்சா, கோடு வந்துருச்சா நடுவுல. சோ இந்த பக்கம் ஒரு பாதி, இந்த பக்கம் ஒரு பாதி, ரெண்டில் ஒன்னு. ரெண்டு இருக்கு பாருங்க, இந்த பக்கம் ஒரு ஒரு டார்க் ப்ளூல ஒரு 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 ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் லைட் ப்ளூல ஒண்ணு இருக்கு. சோ ரெண்டு ரெண்டு இருக்கு, அந்த ரெண்டுல நம்மளுக்கு ஒண்ணுதான் வேணும். அதனாலதான் அது ரெண்டில் ஒண்ணு. அதனாலதான் நம்ம அதை எழுதும் போது ஒண்ணு போட்டு கோடு போட்டு கீழே ரெண்டு போடுறோம். சோ அப்படிதான் நம்ம பாதியை எழுதுவோம். ரெண்டில் ஒண்ணு, ரெண்டு இருக்கு, ரெண்டும் சேம் ஈக்குவலா இருக்கு, ஒரே அளவு இருக்கு, அதுல ஒன்ன மட்டும் நம்ம எடுக்கிறோம், அது பாதி. இப்ப இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு ஹார்ட் இருக்கு பாருங்க, அதுலயும் நம்ம பாதி பண்ணலாமா, பாதி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பிங்கா இருக்கு, இந்த பக்கம் செவப்பா இருக்கு. சோ இதுவும் இதுவும் சேம் ஈக்குவலா ரெண்டும் ஒரே அளவு இருக்கு, ஆனா கரெக்டா பாதியா பிரிஞ்சிருக்கு. அதனால இது வந்து ரெண்டில் ஒண்ணு, ரெண்டு பகுதி ஒரே அளவு, அதுல ஒரு பகுதி மட்டும் நம்ம எடுக்கிறோம், அதுதான் பாதி. ஓகேவா. அதே மாதிரி அடுத்து இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதுலயும் பாதி, இப்படி கோடு போட்டு பாதி பண்ணிட்டாங்க. நம்ம இப்படியும் போட்டு கோடு போட்டும் பாதி பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி வேணுங்கிறத நம்ம விருப்பத்துக்கு ஏத்தபடி, நம்ம தேவைக்கேத்தபடி, நம்ம பொருளையோ நம்ம விஷயத்தையோ பாதி கரெக்டா நடுவுல சென்டர்ல போட்டு நம்ம அதை பிரிச்சோம்னா அது பாதி ஆயிரும். ரெண்டில் ஒண்ணு, இந்த ரெண்டில் ஒண்ணு, பாதி, ஹாஃப், இதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? இதுல ஒரே ஒண்ணு, ஒரே நிமிஷம், அதே அந்த ஸ்லைடே வைங்களா மீனா. இதுல ஒன்னே ஒண்ணு எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா, ஒரு பொருளை நம்ம ரெண்டா பிரிக்கும் போது ரெண்டு ரெண்டு பகுதியும் சமமா இருக்கணும். நீங்க ஒண்ணு சின்னதாவும் ஒண்ணு பெருசாவும் பிரிச்சுடக் கூடாது. சோ எத்தனை பாகமா பிரிக்கிறோமோ அத்தனை பாகமும் சமமா இருக்கணும், அப்பதான் பின்னங்கள் வந்து கரெக்டா வரும். ஓகே மீனா. ஓகேவா, புரிஞ்சதுல. ஈக்குவல் சைஸ்ல இருக்கணும், ஒரே அளவுல இருக்கணும் ரெண்டும், அப்பதான் அது பாதி. ஓகேவா. சரி நம்ம அடுத்ததுக்கு போலாம். இப்ப இதையும் வந்து நம்ம பாதியா பிரிக்கணும். இப்ப நான் யார கேக்குறது, கஜேந்திரன் போன்ல இருந்து யாராவது சொல்லுங்க. இந்த முதல்ல ஒரு ஒரு இது இருக்குல்ல, முக்கோணம் இருக்கு, இதுல எப்படி கோடு போட்டா அது வந்து பாதியா நம்ம பிரிக்க முடியும்? கஜேந்திரன் எங்க இருக்காங்க? கஜேந்திரன் போன்ல ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க. முக்கோணத்துல பாதியா பிரிக்கணும் டீச்சர். அது பாதியா இருக்காது. நம்மளுக்கு பாதி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தாதான் நம்மளால அது பாதின்னு சொல்ல முடியும். சோ பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரி நேர கோடு போட்டோன்னா இந்த பக்கம் ஒரு பாதி, இந்த பக்கம் ஒரு பாதி. ஓகேவா. இப்போ இந்த ஷேப்பு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இது வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஐயோ இது யோகிதா,
ஒரு நிமிஷம் தமிழ்ல சொல்லி யோகிதா. ஓகே சூப்பர். இப்ப இதுக்கு எப்படி கோட் போடலாம், எப்படி கோட் போட்டா அது பாதி ஆகும்? போட்டு பாக்கலாமா? சூப்பர். நடுவுல போட்டோம்னா அது பாதி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு பாதி, இந்த பக்கம் ஒரு பாதி, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே அளவுல இருக்கு. அதனால இது ரெண்டில் ஒன்னு பாதி. அடுத்ததுக்கு போலாம். ஓகே, நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பொருளை நம்ம நிறைய விதமா நிறைய வழியில நம்ம அதை பாதியா ஆக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு, நான் அதை சும்மா கிளிக் பண்றேன் பாருங்க. அட, இப்படி கூட இதை பாதி பண்ணலாம், கரெக்டா? இந்த டயகனல்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இந்த மேல் பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்த்த உடனே இந்த பக்கம் ஒரு பாதி, இந்த பக்கம் ஒரு பாதி, ரெண்டும் ஒரே அளவுல இருக்கிறதுனால ரெண்டும் வந்து பாதி. இப்ப வேற மாதிரி எப்படி போடலாம்? இதே ரெக்டாங்கிள் தான், இதே இதுதான். இதுக்கு வேற எப்படி நம்ம கோடு போட்டா எப்படி ஹாஃப் ஆகும், பாதி ஆகும்? கிளிக் பண்ணி பாக்கலாமா? நேரமும் போடலாம். இவங்க இப்படி போட்டிருக்காங்க, குறுக்குல போட்டிருக்காங்க இப்படி. சோ மேல ஒரு பாதி, கீழே ஒரு பாதி, ரெண்டும் ஒரே அளவுல இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அதனால இதுவும் ரெண்டில் ஒன்று பாதி. இப்ப கடைசி தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நேர போடுவாங்க. நேர போட்டாங்களா? சோ ரெண்டில் ஒன்று பாதி பாதி, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டில் ஒன்று பாதி. சோ நான் இப்ப ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன். ஓகே, இன்னொரு ஒரு கஜேந்திரன் போன்ல வேற யாராவது சொல்லுங்க, நிறைய பேர் இருக்கீங்கல்ல அதுல. யாரு? ஜெயப்ரியா இல்ல கஜேந்திரன் போன்ல பிரியா இருக்கா? பிரியா, நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க சொல்லணும் சரியா? இப்ப என்கிட்ட ரெண்டு பாதி இருக்கு, இந்த இந்த கையில ஒரு பாதி இருக்கு, இந்த கையில ஒரு பாதி. ஓகே, ரெண்டும் ஒரே பாதி, ஒரே மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்தேன்னா என்ன வரும்? முழுது கிடைக்கும். கரெக்ட், வெரி குட். ரெண்டு பாதியை சேர்த்த உடனே நம்மளுக்கு முழுசு கிடைச்சிரும். ஓகே, புரிஞ்சுச்சா? ஓகே மேம். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போலாம். மேம் நீங்க ஸ்கிரீன் டெர்லிங் மேம். ஏய், தெரியுதே, நல்லா தெரியுது மேம். டெர்லிங் மேம் உங்களுக்கு போன்ல அவங்க உங்க போன்ல நெட் பேக் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்கல்ல, சோ தெரியும். ஆமா, சரி சரி, ஓகே. சோ இப்ப நம்ம அடுத்த இன்னொரு பின்னத்துக்கு போறோம். நாலில் ஒன்று, நான்கில் ஒன்று, இல்லனா கால், கால்னு சொல்லுவோம், கால் பகுதி, கால்வாசி. ஓகே, நாலில் ஒன்று. சோ இப்ப நாலில் ஒன்று பண்றதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? முதல்ல நம்ம ஒரே ஒரு கோடு தானே போட்டோம் பாதி பண்றதுக்கு. இப்ப நாலில் ஒன்று பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டு கோடு போடணும். சூப்பர். ஒரு கோடு போட்டா ரெண்டா பிரியுது, அதனால ரெண்டில் ஒன்று பாதி. இன்னொரு கோடு போட்டோன்னு நாலா பிரியுது, நாலில் ஒன்று, கால்வாசி, கால், கால் பகுதி, இதெல்லாம் இதுக்கு பேரு. சோ இப்ப நம்ம வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இந்த இருக்கிற ஒரு சதுரத்தை பாக்கலாம். நான் கிளிக் பண்றேன் பாருங்க, இது கால்வாசி. சோ இப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்க, இப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்க. போட்டோன்னு நாலு பாகமா பிரிஞ்சிருச்சு, அதுல ஒரு பாகம் நாலில் ஒன்று, இன்னொரு நாளில் ஒன்று, இன்னொரு நாளில் ஒன்று, இன்னொரு நாளில் ஒன்று. அப்போ ஒரு முழுமையான பொருள்ல நாலு நாளின் ஒன்று இருக்கும், கரெக்டா? சோ ரெண்டு பாதி இருக்கும், நாலு நாளின் ஒன்று, நாலு கால் இருக்கும். ரெண்டு பாதிய சேர்த்தா ஒரு முழுசு, நாலு கால்வாசிய சேர்த்தாலும் ஒரு முழுசு. ஓகே, இப்ப அதே மாதிரி அடுத்த டயக்ராம கிளிக் பண்ணலாம். ஒரு கால், ரெண்டாவது கால், மூணாவது கால், நாலாவது கால். சோ இப்ப இந்த பக்கம் ரெண்டு கால் இருக்குல்ல, இந்த ரெண்டு காலை மட்டும் சேர்த்தா என்ன வரும்? இந்த பக்கம் மேம் வாய்ஸ் மேம் பாதி வரும், கரெக்ட்?
சோ ரெண்டு கால சேத்தா பாதி ரெண்டு பாதிய சேத்தா சூப்பர் சூப்பர்ல மேஜிக் மாதிரி இருக்கு பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி பண்ணா சோ ரெண்டு கால் சேத்தா ஒரு பாதி ரெண்டு பாதிய சேத்தா ஒரு ஒண்ணு and also நாலு கால் சேத்தா ஒரு ஃபுல் ஒரு ஃபுல் சூப்பர் அதே மாதிரி இந்த டயகிராமும் பார்க்கலாம் இதுவும் அதே மாதிரி இந்த வட்டத்தை கால் கால் காலா பிரிச்சிருக்காங்க நாலு பக்கமும் நாலு கால் இருக்கு சோ அதேதான் ஆனா அதே மாதிரி பாதிக்கு நம்ம சொன்ன மாதிரியே ஈக்குவலா ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா பங்கும் நம்ம இஷ்டத்துக்கு நாலு கூட வேற வேற மாதிரி போட்டோம்னா ஒரு ஒரு பகுதி பெருசா இருக்கும் இன்னொரு பகுதி குட்டியா இருக்கும் அப்ப அது கால் கிடையாது எல்லாமே ஒரே அளவுல நம்ம பிரிக்கிற மாதிரி கோடு போட்டாதான் அது கால் ஓகே இப்ப இந்த கால் நான்கில் ஒன்று இதுல ஏதாவது டவுட் இருக்கா நோ மேம் நோ மேம் ஓகே நோ மேம் சூப்பர் சோ இவங்க வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள்காக ஒரு வட்டம் கொடுத்துட்டு இப்ப இதுல எப்படி நம்ம இது ஒரு கால் பகுதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல என்ன பண்ணணும் ஒரு வட்டத்துல இருந்து முதல்ல பாதி பண்ணணும் அப்புறம் அது திருப்பியும் பாதி பண்ணணும் இன்னொரு வாட்டி கோடு போட்டோம்னா அது கால்வாசி ஆயிரும் நம்ம இது முதலே பார்த்துதான் திருப்பி ஒரு ரிவிஷனுக்காக இன்னொரு வாட்டி வருது அதே மாதிரிதான் இந்த இந்த ரெட் கலர்ல இருக்கிறதுக்கும் இதேதான் நம்ம இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு ரெண்டு கோடு போட்டோன்னு நாலா பிரிஞ்சிரும் ஒவ்வொரு பகுதியும் நான்கில் ஒன்று கால்வாசி சோ இப்ப இதுதான் நம்ம பின்னம் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றோம் சோ இது வரைக்கும் பாதிங்கிற ஒரு ஃபிராக்ஷன் பார்த்தோம் இப்ப கால்னு ஒரு ஃபிராக்ஷன் பின்னம் பார்த்திருக்கோம் இது நான்கில் ஒன்று அடுத்ததுக்கு போலாம் இப்ப இதுலயும் வந்து நம்ம ஒரே ஒரே ஒரு ஒரே பொருளை சில சமயம் நம்மளால வேற வேற விதமா கால்வாசி பண்ண முடியும் இப்ப முதல்ல இருக்கிற சதுரத்துல பாத்தீங்கன்னா இப்படி கோடு போட்டிருக்கோம் குறுக்கால நேர ஒண்ணு இப்படி ஒண்ணு போட்டோன்னு இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் மேல ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் வந்தது அதே சதுரத்துல இப்படியும் கோடு போடலாம் இப்படி சைடுல கார்னர் இந்த நாலு மூலை முக்குகளை வந்து நம்ம வந்து கிராஸ் போட்டு சேர்த்தோம்னா டயகனல் பண்ணி சேர்த்தோம்னா ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா நம்மளுக்கு நாலு நாலு கால் கிடைக்கும் அதுவும் கால் தான் ஏன்னா நாலுமே நாலு பகுதியுமே ஒரே மாதிரி இருக்கு ஒரே அளவுல இருக்கு ஈக்குவலா இருக்கு இதுவும் நான்கில் ஒன்று தான் அதே மாதிரி இந்த கடைசியில இருக்கிற சதுரத்தை பாருங்க நீல நிறமா பிரிச்சுட்டாங்க நீல நிறமா பிரிச்சாலும் நான்கில் ஒன்று தான் ஏன்னா எல்லா நாலு பகுதியுமே ஒரே அளவுல இருக்கு ஒரே மாதிரி அளவு எடுத்து கோடு போட்டா நம்மளுக்கு அதுவும் நான்கில் ஒன்று தான் சோ ஒரு பொருளை நம்ம வந்து நாலு விதமா பிரிக்கிறதுக்கு வேற வேற மாதிரியும் கோடு போட்டும் பிரிக்கலாம் ஆனா நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது கவனமா இருக்க வேண்டியது என்னது நம்ம கோடு போட்டதுக்கு அப்புறம் வர வரப்போற அந்த பகுதிகள் ஒரே அளவுல இருக்கணும் ஒரே சைஸ்ல இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்பதான் அது கால் அப்பதான் அது நான்கில் ஒன்று ஓகேவா சூப்பர் ஓகே இப்ப அடுத்த பின்னம் மூணில் ஒன்று ரெண்டில் ஒன்று பார்த்துட்டோம் நான்கில் ஒன்று பார்த்துட்டோம் இப்போ ஒன்று பார்க்க போறோம் ஆமா மூணு பகுதியா ஈக்குவலா பிரிச்சுட்டு ஒரே மாதிரி இருக்கிற மூணு பகுதியா பிரிச்சுட்டு அதுல ஒன்ன மட்டும் எடுக்கணும் சோ இப்ப இந்த வட்டத்தை பார்க்கலாம் எப்படி அவங்க மூணா பிரிக்கிறாங்க ஓகே நான் கொஞ்சம் அழுத்தி அமைச்சிட்டேன் கொஞ்சம் இருங்க ஓகே சோ மூணில் ஒன்று இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல நம்ம வந்து இத யூஷுவலா ஈஸியா போடுற மாதிரி கோடு போடல இவங்க கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு போட்டிருக்காங்க எப்படி அதை மூணில் ஒன்றா பண்ண முடியும்னு யோசிச்சு போட்டிருக்காங்க மூணில் ஒன்று மூணு மூணு பகுதியுமே ஒரே அளவுல இருக்கு அதுல ஒரு பகுதி நம்ம எடுக்கிறோம் அதனால அது மூணில் ஒன்று ஒன் பை த்ரீ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளையும் எப்படி பிரிக்கிறாங்க
அட இதுவும் வந்து நம்ம ஈஸியா போடுற மாதிரி கோடு போடல மூணில் ஒரு பங்கு தான் எனக்கு வேணும்னு யோசிச்சு அவங்க கரெக்டா அதை அளந்து ஸ்கேல் வச்சு அளந்து மெஷர் பண்ணி அதோட இது எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பண்ண முடியும் ஓகேவா நம்மளுக்கு பார்க்கும் போது சில சமயம் தெரிஞ்சிடும் ஐ இது மூணுல ஒண்ணுதான் அப்படின்னு இது நம்ம சும்மா பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரிதான் இதுவும் மூணா நீள நீளமா பிரிச்சுட்டாங்க மூணும் ஒரே மாதிரி இருக்கு அதனால அது மூணில் ஒன்று இப்ப நம்ம யாருக்கிட்ட கேள்வி கேட்கலாம் அடுத்து ஜெயப்ரியா நீங்க யாராவது சூஸ் பண்ணுங்களேன் கேள்வி கேக்குறதுக்கு இதோ ஒரே நிமிஷம் சொல்றேன் மதுமிதா சொல்லுமா மதுமிதா இப்ப என்ன கேள்வினா என்கிட்ட மூணு பகுதி இருக்கு மூணு பகுதியுமே மூணில் ஒன்று மூணில் ஒன்று மூணில் ஒன்று மூணில் ஒன்று இப்ப இந்த மூணுத்தையும் நான் சேர்த்தேன்னா என்ன வரும் நல்லா யோசிங்க இங்க இருக்கிற டயக்ராம கூட பாருங்க இப்ப வந்துட்டு இந்த சைட்ல இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் பச்சை கலர் என்னதுமா முழுசு வரும் ஏன்னா நம்ம ஒரு முழுசதான் மூணா பிரிச்ச உடனே மூணில் ஒன்று மூணில் ஒன்று மூணில் ஒன்று வந்தது இப்ப மூணு மூணில் ஒன்றை சேர்த்தா முழுசு வரும் ஓகேவா புரிஞ்சுதா சூப்பர் இப்ப அதே மாதிரி இந்த இந்த டிசைனுக்கும் எப்படி நம்ம மூணில் ஒன்று கண்டுபிடிக்கிறது பாப்போமா இந்த சதுரத்தை எப்படி மூணில் ஒன்று பண்றாங்க அட குறுக்கால கோடு போட்டாங்க கோடு போட்டோடனே மூணும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரே அளவுல இருக்கிற ஒரே சைஸ்ல இருக்கிற பகுதியா பிரிஞ்சிருக்கு மூணு ஈக்குவல் பகுதியா பிரிஞ்சதுல இருந்து ஒன்ன மட்டும் எடுக்கிறோம் மூணில் ஒன்று சொல்லு சுப்ரஜா எனக்கு ஒரு கால் வந்து சொல்லுங்க எதுல இருந்து சொல்லணும் எது வரைக்கும் இருந்த நீ கால் இதுல இப்ப மூணில் ஒன்று தான் சுப்ரஜா கவுனி இது இதுதான் இப்ப இப்பதான் அக்கா சொல்றாங்க சொல்லுங்க மீனா நீங்க நீங்க இதுல ஃபர்ஸ்ட் இது மூணில் ஒன்றே சொல்லுங்க உங்களுக்கு புரியும் ஓகே ஓகே சோ மூணில் ஒன்று என்னது ஒரு முழுசா இருக்கிற ஒரு பொருளை கோடு போட்டோ எப்படியோ நம்ம வந்து மூணு பகுதியா பிரிக்கிறோம் மூணு பகுதியும் ஒரே அளவு ஒரே சைஸ் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு பகுதியை நம்ம எடுத்தோம்னா அது மூணில் ஒன்று இப்ப இங்க இருக்கிற இந்த இந்த பூதா கலர்ல இருக்கிற இந்த டிசைனை பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சதுரமா இருந்தது குறுக்கால இந்த மாதிரி கோடு போட்டோன்னா மூணு பகுதியா ஆச்சு அதுல நடுவுல இருக்கிற பகுதியை மட்டும் எடுத்தோம்னா மூணில் ஒன்று குட் மார்னிங் இப்ப இந்த பக்கம் இருக்கிற இந்த டிசைன் பேர் என்னது யாராவது எனக்கு பேர் சொல்லுங்க பாக்கலாம் அருங்கோணம் கரெக்ட் இங்கிலீஷ்ல ஹெக்ஸகன் சூப்பர் இப்ப இந்த ஹெக்ஸகன் அருங்கோணம் இதை எப்படி நம்ம மூணில் ஒன்னா பிரிக்கிறதுன்னு பாக்க போறோம் மூணு இது போட்டு அதுல வந்து ஒண்ணு மட்டும் ஒரு பகுதி மட்டும் இப்ப பாக்குறதுக்கு நல்ல வித்தியாசமா இருக்கு இப்படி ஒரு டைமண்ட் மாதிரி இப்படி ஒண்ணு இருக்கு அதே டைமண்ட் கொஞ்சம் இப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா மூணும் ஒரே அளவுல இருக்கு அதனால மூணுத்தையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அறுகோணம் கிடைக்குது சூப்பரா ஏதா டவுட் இருக்கா இருக்காது சூப்பர் சோ இப்ப திருப்பியும் கேட்கிறேன் இதே கேள்விதான் கேக்குறேன் என்கிட்ட வந்து ரெண்டு பாதி கால்வாசி இருக்கு நாலு நான்கில் ஒன்று இருக்கு இதெல்லாம் சேர்த்தா என்ன ஒன்னு வரும் முழுசு வரும் ஓகேவா அதே மாதிரி இப்ப என்கிட்ட மூணு மூன்றில் ஒன்று இருக்கு இப்ப இதெல்லாம் சேர்த்தா என்ன வரும் முழுசு வரும் ஒண்ணு வரும் ஓகேவா சூப்பர் அடுத்ததுக்கு போலாம்
இதுவும் அதேதான் மூன்றில் ஒன்று வேற எப்படி எல்லாம் பண்ணலாம்னு காட்டுறாங்க. நேரா நேரா கோடு போட்டு மூன்றில் ஒன்று பண்ணிருக்காங்க. இதுல வந்து இப்படி குறுக்கால கோடு போட்டு மூன்றில் ஒன்று பண்ணிருக்காங்க. ஆனா அதே மாதிரி கவனமா எல்லாரும் ஞாபகத்துக்க வேண்டியது, அது ஒவ்வொரு பகுதியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே மாதிரி இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியா வேற வேற மாதிரி கோடு போட்டு ஒரு பகுதி பெருசு ஒரு பகுதி குட்டி அப்படின்னா அது வந்து கரெக்டான பின்னம் கிடையாது. ஓகேவா? அதை மட்டும் நல்லா ஞாபகம். நம்ம ஓகே, இப்ப நம்ம அடுத்த பின்னத்துக்கு போறோம். நான்கில் மூணு, இதுவும் நம்ம வாழ்க்கையில நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது. முக்கால் வாசி, முக்கால் மணி நேரம், முக்கால் மணி நேரத்துல நான் வந்துடுறேன். இத கொஞ்சம் முக்கால் வாசி தான் என்னால முடிக்க முடிஞ்சது, இன்னும் மிச்சம் இருக்கு. முக்கால் அப்படின்னு நம்ம சொல்றது மூணு கால் சேர்ந்தா முக்கால். நான்கில் மூன்று. சோ இப்ப நம்ம முதல்ல நான்கில் ஒண்ணு பார்த்தோம்ல, கால்வாசி பார்த்தோம். இப்ப இந்த கால்வாசி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நாலு கால் சேர்த்தோம்னா முழுசு கிடைச்சிச்சு. மூணே மூணு காலை மட்டும் சேர்த்தோம்னா முக்கால் கிடைக்கும். அதுதான் நான்கில் மூணு. நம்ம இந்த டயக்ராம் பார்த்தா புரியும் இன்னும் கொஞ்சம். கால் சேர்ந்தா ஒரு கால். சோ இப்ப இந்த லைட் ப்ளூல இருக்கு பாத்தீங்களா, லைட் ப்ளூல இருக்கிறது முக்கால். ஏன்னா ஒரு கால், ரெண்டாவது கால், மூணாவது கால், மூணுத்தையும் சேர்த்தோன்ன முக்கால். இந்த லைட் ப்ளூ ஃபுல்லா முக்கால். சரி, யாராவது எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, இந்த டார்க் ப்ளூக்கு பேர் என்னது? நீளமா இருக்கிறது கால். சூப்பர். இப்ப நம்ம இதுவும் இந்த டயக்ராம்ல பாக்கலாம் எப்படி வருதுன்னு. முதல்ல நம்ம கால் காலா பிரிச்சிட்டோம். பிரிச்சதுக்கு அப்புறம் அதுல மூணு காலை மட்டும் பிங்க் கலர்ல கலர் அடிச்சிட்டோம். அந்த மூணு பிங்க் மட்டும் சேர்த்த உடனே முக்கால் ஆயிடுச்சு. சூப்பர். மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு கால் மட்டும் ரெட் கலர்ல இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? முக்கால் புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. நாலு கால் சேர்த்தா ஒண்ணு முழுசா வரும். அந்த நாலு கால மூணே மூணு கால மட்டும் சேர்த்துட்டோம்னா, சேர்த்து வச்சுட்டோம்னா அது முக்கால். திருப்பியும் ஞாபகம் வேண்டிய விஷயம், ஈக்குவலா பிரிக்கணும். ஒவ்வொரு ஷேப்பும் நம்ம கட் பண்ணும் போது ஒரே மாதிரி இருக்கணும். இருந்தாதான் அது கால், பாதி, முக்கால். குட் ஈவினிங் மித்ரா அண்ட் தர்ஷன். வர்ஷன் போனையே மியூட் பண்ணவே மாட்டேன்டு. வர்ஷன் மியூட் போட்டுருங்க, ஏதாச்சும் கேள்வி கேட்டா மட்டும் ஆன் பண்ணுங்க. ஓகே. சோ இந்த டயக்ராம் நம்ம பார்த்தா நல்லா புரியுது. இந்த பெரிய பெரிய பகுதி முக்கால், குட்டி பகுதி கால். சோ ஒரு முக்காலையும் ஒரு காலையும் சேர்த்தா என்ன வருதுன்னு நம்மளுக்கு? முழுமை. முழுமை வந்துருச்சு. சூப்பர். சோ நான்கில் மூன்று, அது கூட ஒரு நான்கில் ஒன்றை சேர்த்தோம்னா முழுமை வந்துருச்சு. சூப்பர். இப்ப நம்ம அடுத்ததுக்கு போலாம். ஓகே, இந்த டயக்ராம் பாக்கலாம் முதல்ல. நானும் வீடியோல அப்போதுல இருந்து பாத்துனே இருக்கேன். நாளைக்கு ஸ்கூல் வரணும், 6th 7th 8th மூணு பேரும் 11:30 மணிக்கு ஸ்கூல் வரணும். ஓகே மீனா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பாத்தீங்களா, மேல ஒரு கால் கீழே ஒரு கால் இருக்கு. சூப்பர். இப்போ இது ரெண்டும் சேர்த்தோம்னா என்ன ஆச்சு, என்ன ஆகும்? அரை. அரை, கரெக்ட். இப்போ அததான் கீழே இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத வந்து நம்பர் நோட்டேஷன்ல காமிச்சிருக்காங்க. நான்கில் ரெண்டு,
அதுவும் ரெண்டில் ஒன்றும் ஒண்ணுதான். உங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரெண்டு காலை சேர்த்தீங்கன்னா பாதி, அததான் வேற மாதிரி சொல்றாங்க. நான் அதை திருப்பி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சோ ரெண்டு காலை சேர்த்தா பாதி, இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லா இருக்கிறது பாதி தானே, ஏன்னா நம்ம பாதியை தானே முதல்ல பிரிச்சோம் அந்த சதுரத்தை. சோ இந்த பக்கம் ஒரு பாதி, இந்த பக்கம் ஒரு பாதி, இந்த இந்த பாதிங்கிறது என்னது, ரெண்டு காலை சேர்த்தா வர்றதுதான் பாதி அரை அப்படின்னு அவங்க காட்டுறாங்க. புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த வட்டத்தையும் முதல்ல நாலா பிரிச்சிட்டோம். நாலா பிரிச்சோன்ன நம்மளுக்கு இந்த பக்கம் ரெண்டு கால் வருது, மேல ஒரு கால் கீழே ஒரு கால் வந்தது. இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே விட்டுட்டோம், முழுசா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது மட்டும் ஒரு பாதி. சோ தட் பிகம்ஸ் 2/4. அது ஒண்ணும் இல்ல, பாதிதான், பாதிதான் அப்படி எழுதுறாங்க அவங்க. சோ ரெண்டு கால் சேர்த்தா பாதி வரும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம இந்த நம்பர் விஷயம்லாம் நம்ம இன்னும் அப்புறம் டீட்டெயிலா பாக்கலாம், சரியா? 2a வருது, 4a வருது அப்படிங்கறது. சோ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லைடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ இப்ப நம்ம வந்து நம்ம திருப்பி வேற எதுக்காக நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், பாதி, அரை, இல்லைன்னா ரெண்டில் ஒன்று, அடுத்தது என்ன பார்த்தோம், கால் பார்த்தோம் நான்கில் ஒன்று, அப்புறம் முக்கால் பார்த்தோம் நான்கில் மூணு, அப்புறம் மூன்றில் ஒன்றும் பார்த்தோம், மூன்றில் ஒன்று பார்த்தோம். இது மட்டும் தான் பார்த்தோம் நம்ம. ஓகே, இது நம்ம அடிக்கடி நம்ம டெய்லி யூஸ் பண்றது வாழ்க்கையில, நான் கால்வாசி குடு, அரை குடு, பாதி குடு, முக்கால்வாசி குடு, அந்த மாதிரி. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதுல யாருக்குனா டவுட் இருந்தா இப்பே சொல்லுங்க, திருப்பி ஒரு வாட்டி கத்துக்கலாம். டவுட் இருக்கவங்க மட்டும் மைக் ஆன் பண்ணு, மிச்ச பேர் அமைதியா இருந்தினாலே டவுட் இல்லன்னு தெரிஞ்சிடும் எங்களுக்கு. ராகுல் என்ன டவுட்? சொல்லு சுப்ரஜா. சுப்ரஜா சொல்லு டவுட். கால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டவுட்டா? சரி, ஓகே, நம்ம திருப்பி அந்த காலை திருப்பி பார்க்கலாம். மேம் சரியா கேக்கலீங்களா? அப்படியா, இப்ப கேக்குதா? நல்லா தான் கேக்குது ராகுல். ராகுல் உன் போன் தான் ஏதோ இஷ்யூ போல. ஜெயப்ரியா அவங்களோட வீடியோ ஆஃப் பண்ணா கொஞ்சம் நல்லா வருமோ? அதான் தெரியல என்னன்னு. அது ஜூம்ல அந்த மாதிரியா? வீடியோ ஆஃப் பண்ணா பெட்டரா ஆப்ஷன் இருக்குமா? ஆ இருக்கும். ஏன்னா எப்படியுமே எல்லாமே பேண்ட்வித் தானே யூஸ் பண்றாங்க. சோ அவங்க இதை யூஸ் பண்ணா நம்ம வீடியோ கொஞ்சம் நல்லா போகும். ராகுல் உங்க வீடியோவை நீ நிறுத்திட்டு கவனி பார்க்கலாம், நல்லா கேக்குதான்னு பார்க்கலாம். நான் ராகுல் மட்டும் தான் வீடியோ ஆஃப் பண்ண சொன்னேன். நீங்க கூட உட்காந்துக்கிறேன் டீச்சர், தெரிய மாட்டேங்குது டீச்சர். கிட்ட வந்து உட்காந்து கவனி காதுல. சரி டீச்சர். ஓகே மீனா. ஓகே, இப்ப நம்ம கால் நான்கில் ஒன்று எப்படி கண்டுபிடிக்கிறது, நான்கில் ஒண்ணுனா என்ன அப்படிங்கறத பாக்க போறோம். முழுமையா ஒரு பொருள் இருக்கு, முழுசா என்கிட்ட ஒரு ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு முழு ஆப்பிள் இருக்கு, ஆனா நாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், நாலு பேருக்கும் ஆப்பிள் சாப்பிடணும்னு ஆசை. எப்படி சாப்பிடுறது அந்த ஆப்பிளை? ஒரு கட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு கட் பண்ண பாதி பாதி ஆயிரும். இந்த பக்கம் ஒரு பாதி ஆப்பிள், இந்த பக்கம் ஒரு பாதி ஆப்பிள் இருக்கும். ஆனா நாங்க நாலு பேர் இருக்கோம், அப்ப என்ன பண்ணோம், திருப்பியும் இங்க இருக்கிற ஒரு பாதியை இன்னொரு கட் பண்ண, அது வந்து அதுல ஒரு பாதி, அது ஒரு ஒரு ரெண்டு பீஸ் ஆயிரும். இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு பாதி, அதை ஒரு கட் பண்ண, அது ஒரு ரெண்டு பீஸ் ஆயிரும். சோ நாலு பீஸ் கிடைச்சிரும். சோ நாலு பீஸ், ஒரு ஆப்பிள
நம்ம சே ஒரே அளவுல நாலு கட் நாலு பீஸா கட் பண்ண உடனே நாலு பீஸ் ஆயிடுச்சு, நான்கில் ஒன்று. இப்ப இந்த இந்த வட்டம் தான் ஆப்பிள் நினைச்சுக்கலாம். சோ இப்ப இதுல வந்து இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டோன்னு நாலு பங்கு வந்தது. ஓகே, அதுல ஒரு பங்கு எனக்கு, ஒரு பங்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு, இன்னொரு பங்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு, கடைசி பங்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு. சோ ஆள் ஆளுக்கு ஒரு பங்கு கிடைச்சது. ஆனா எங்களுக்கு கிடைச்ச பங்கு பேர் என்ன? நான்கில் ஒன்று. அதுக்கு பேர் தான் கால். புரிஞ்சுதா? சோ அப்போ நாலு நாலு நான்கில் நான்கில் ஒன்றை சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு முழுமை கிடைக்கும். சோ இப்ப இந்த வட்டத்தை பார்த்தா நம்மளுக்கு நல்லா புரியுது. இத வந்து நாலா பிரிச்சுட்டோம், நாலும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே அளவுல இருக்கு. நான்கில் ஒன்று, நான்கில் ஒன்று, நான்கில் ஒன்று, நான்கில் ஒன்று, நாலு நான்கில் ஒன்றை சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு முழு வட்டம் கிடைச்சிருச்சு. அதுதான் கால். கால், கால்வாசி, கால் பகுதி, நான்கில் ஒன்று, இதெல்லாம் ஒண்ணுதான். 1/4 அப்படின்னு எழுதணும். இப்ப இதே இந்த இந்த சிவப்பு நிற இதை எப்படி பண்றாங்க பாக்கலாம். இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டோன்னு நாலு பகுதியா பிரிஞ்சிருச்சு. ஓகே, சோ அந்த நாலு பகுதியை எப்படி எழுதுறோம்? ஏன்னா நாலு பகுதியில ஒன்ன மட்டும் எடுக்கிறோம், நாலுல ஒன்ன மட்டும் எடுக்கிறோம். அதனால தான் அந்த கோட்டுக்கு கீழே நாலு எழுதுறோம், மேல ஒன்னு எழுதுறோம். நாலுல ஒன்னு, நான்கில் ஒன்று, அதுக்குதான் பேரு கால். சோ நான்கில் ஒன்று, நான்கில் ஒன்று, நான்கில் ஒன்று, நாலு நான்கில் ஒன்று வந்துருச்சு. அப்ப நாலு நான்கில் ஒன்றை சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு முழுசு கிடைக்குது, ஒரு முழுமை கிடைக்குது, ஒன்னு கிடைக்குது. புரியலன்னு சொன்னவங்களுக்கு புரியுதா? இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டா வேற ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சு. சுப்ரஜா, சுப்ரஜா தானே புரியல சொன்னீங்க? ஓகே மீனா, 2 மினிட்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே, நம்ம திருப்பி திருப்பி இத படிப்போம். நம்ம 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 நிறைய திருப்பி திருப்பி படிக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா புரியும். கால்னா என்ன, கால்வாசினா என்ன, எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி என்னடா இது, 4ங்கறாங்க, 1ங்கறாங்க, 1/4ங்கறாங்க, 1/2ங்கறாங்க, என்னதுன்னு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனா நம்ம திருப்பி 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 படிக்க படிக்க புரிஞ்சிரும். சரியா? நான் இப்ப அடுத்தது என்ன ஷேர் பண்றதுன்னு ஒரே செகண்ட் பாத்துக்கிறேன். சூப்பர், நம்ம இத பாக்கலாம், இது நல்லா இருக்கும். இப்ப நான் அடுத்து ஒரு ஸ்கிரீன் ஒன்னு காட்டுறேன் பாருங்க. ஓகே, தெரியுதா எல்லாருக்கும் இந்த டயகிராம்? மேல சிவப்பு கலர்ல ஒரு ஒரு ரிப்பன் இருக்கு. ஓகே, அதே ரிப்பனை நான் வந்து அந்த ரிப்பனை கரெக்டா நடுவுல கட் பண்ணிடுறேன். சோ ஆரஞ்சு கலர்ல இருக்கு கீழே அந்த ரிப்பன், ஆனா பாதி பாதியா இருக்கு. மேல இருக்கிற ரெட் ரிப்பனும் கீழ இருக்கிற ஆரஞ்சு, அதுக்கு பக்கத்திலே இருக்கிற ஆரஞ்சு ரிப்பனும் ஒரே சைஸ் தான். இங்க இருந்து இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஒரே சைஸ் தான், இங்க இருந்து இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஒரே சைஸ் தான். ஆனா ஆரஞ்சு ரிப்பன் நடுவுல நான் வெட்டிட்டேன். ஓகேவா? சோ இந்த ரெண்டு குட்டி ஆரஞ்சு ரிப்பனை சேர்த்தா எனக்கு என்ன அளவு வருமோ அதேதான் இந்த ஒரு முழு ரெட் ரிப்பன்ல வர அளவும் அதேதான். சோ திஸ் இஸ் ஒன், இது ஹாஃப், இது ஹாஃப், இது முழுசு ஒன்னு. இந்த ஆரஞ்சுல இந்த பக்கம் ஒரு பகுதி, இந்த பக்கம் ஒரு பகுதி, கா அரை பகுதி, அரை பகுதி. ஓகேவா? இப்போ அதுக்கு கீழே இருக்க ரிப்பன் பாத்தீங்கன்னா அது அது என்ன கலர்னு எனக்கு பேர் தெரியல, ஏதோ ஒரு கலர் வச்சுக்கலாம். அந்த கலர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா கோடை கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருக்காங்க, மூணா பிரிச்சிருக்காங்க. அந்த ரிப்பனும் என்னோட முதல்ல இருக்கிற ரெட் ரிப்பனும் ஒரே அளவு தான், முழு முழுசா பார்க்கும்போது ஒரே அளவு. ஆனா இந்த மூணாவதா இருக்கிற அந்த ஒரு லைட் கலர்ல இருக்கிற ரிப்பனை மூணு துண்டா பிரிச்சுட்டாங்க. மூணில் ஒன்று, மூணில் ஒன்று, மூணில் ஒன்று. இந்த மூணு மூணில் ஒன்றும் சேர்த்தா நம்மளுக்கு வர அளவு, இந்த ரெட் ரிப்பனை வர அளவும் ஒண்ணு, ஒரே அளவு. கடைசியா இருக்கிற மஞ்சள் கலர் ரிப்பன் பாத்தீங்கன்னா நாலு துண்டா போட்டோம், நாலு துண்டுல நாலு, நான்கில் ஒன்று, நான்கில் ஒன்று, நான்கில் ஒன்று, நான்கில் ஒன்று, நாலு நான்கில் ஒன்று. ஆனா இந்த நாலு நான்கில் ஒன்றும் ஒரே மாதிரி இருக்கு. சோ அந்த நாலுத்தையும் சேர்த்தோம்னா
மேல இருக்கிற அந்த ரெட் ரிப்பன் அளவையேதான் வரும். உங்களுக்கு அது பார்த்தா தெரியுதுல்ல, அது ஒரே அளவாதானே இருக்கு எல்லாம். இங்க இருந்து இங்க வரைக்கும், லெப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும், இடது பக்கத்துல இருந்து வரது பக்கம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே நீளம், ஒரே நீளம். அந்த ஒரே நீள ரிப்பனை பாதியா பிரிச்சா எப்படி இருக்கும், மூணில் ஒரு பங்கா பிரிச்சா எப்படி இருக்கும், கால் கால் வாசியா பிரிச்சா எப்படி இருக்குங்கறதுதான் இந்த டயக்ராம் நம்மளுக்கு காட்டுறாங்க. உங்களுக்கு பார்த்தா புரியுதா கொஞ்சம் இப்போ? எஸ் கொஞ்சம் புரியுது. நல்லா புரியுதா? இவங்க யார், கால் வாசி புரியலன்னு சொன்னது யாரு? சுப்ரஜா. சுப்ரஜா 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 இந்த டயக்ராம் பார்த்தா புரியுதா? எஸ் டீச்சர். சூப்பர், வெரி குட். என்ன கொஞ்சம் என்ன வெர்ஷன் வெர்ஷன் ஒன்னும் புரியல. வர்ஷனுக்கு புரியலையா? ஒரு வட்டம், ஒரு சதுரம், ஒரு முக்கோணம், அத வச்சு நம்ம வந்து பின்னங்களை பார்த்தோம். இப்போ பின்னங்கள் எப்படி நம்ம எழுதணும், நம்பர் யூஸ் பண்ணி எப்படி எழுதணும், எண் வச்சு நம்ம எப்படி பின்னங்களை எழுதணும் அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா அதுவும் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஒரு இது ஷீட்டு. ஷேர் ஸ்கிரீன். இப்ப எந்த எல்லா பின்னங்களுமே எப்படி இருக்கும், மேல ஒரு எண், அப்புறம் ஒரு கோடு, அப்புறம் கீழே ஒரு எண் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன், ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு தமிழ்ல எப்படி ஜெப்டியா சொல்றது? ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தகு பின்னம். தகு பின்னம், ஓகே. இம்ப்ராப்பர் வந்து தகா பின்னம், மிக்ஸ்டு வந்து கலப்பு பின்னம். கலப்பு பின்னம், ஓகே. தகு பின்னம்னு சொல்றதுன்னா என்ன? ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தகு பின்னம்னா இதுதான் கரெக்டான ஃபிராக்ஷன், மத்ததெல்லாம் தப்பு, ஒரு மாதிரி ஒழுங்கா இல்லாத ஃபிராக்ஷன் வச்சுக்கலாம் நம்ம ஜோக்கு, ஓகே, காமெடிக்கு. இந்த மாதிரி இருக்கிற பின்னங்கள் தான் நல்லா தகுதியுள்ள பின்னங்கள். தகு பின்னம் என்ன? தகு பின்னம் எப்படி இருக்கும்னா, இந்த கோடு இருக்குல்ல, கோட்டுக்கு மேல இருக்கிற நம்பர் எண் வந்து கோட்டுக்கு கீழே இருக்கிற நம்பரை விட குட்டியா இருக்கும், சின்னதா இருக்கும் எப்பவுமே. அப்படி இருந்தாதான் அது தகு பின்னம். கோட்டுக்கு கீழே பெரிய வெயிட்டா இருக்கணும், பெரிய நம்பர் இருக்கணும், கோட்டுக்கு மேல குட்டி எண் இருக்கணும், அப்பதான் அது தகு பின்னம். இத நல்லா ஞாபகம், ரொம்ப ஈஸி. கோட்டுக்கு கீழே பெருசு, கோட்டுக்கு மேல சிறுசு. பாத்தீங்கன்னா மூன்றில் ஒன்று, ஒன்னு மூணை விட சின்ன நம்பர் தானே, குட்டி நம்பர். சோ ஒன்னு கோடு அப்புறம் மூணு, சோ அதுவும் ஒரு தகு பின்னம். நான்கில் ஒண்ணு பார்த்தோம்ல, அது எப்படி எழுதுவோம்? ஒன்னு போட்டு கோடு போட்டு கீழே நாலு எழுதுவோம். சோ இதுலயும் அதே மாதிரிதான் இருக்கு. கோடு இருக்கு, கோட்டுக்கு மேல இருக்க நம்பர் ஒன்னு சின்னதா இருக்கு, கோட்டுக்கு கீழே இருக்க நம்பர் நாலு பெருசா இருக்கு. அரை எப்படி எழுதுவோம்? ஒன்னு கோடு போட்டு கீழே ரெண்டு எழுதுவோம். சோ இதுவும் கரெக்டா இருக்கு. கீழே இருக்கிற நம்பர் கோட்டு, கீழே இருக்கிற நம்பர் ரெண்டு பெருசு, மேல இருக்கிற ஒண்ணு குட்டி. சோ தகு பின்னம் எப்படி இருக்கும்? குட்டி நம்பர், கோடு, கீழே பெரிய நம்பர், சின்ன எண், கோடு, பெரிய எண், இப்படி இருந்தா அது தகு பின்னம். சரி, இப்ப யாராவது எனக்கு வந்து ஒரு தகு பின்னத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, என்ன நம்பர் வேணா போட்டுக்கோங்க, ஆனா அது தகு பின்னமா இருக்கணும். யார் சொல்றீங்க? நான்கில் மூன்று மேம். நான்கில் மூன்று, ரேகாவது வாய்ஸ். வேற ஏதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க தகு பின்னம். நான்கில் ஒன்று. நான்கில் ஒன்று, சரி. நான்கில் ஒன்று என்னது? ஐந்தில் மூன்று மேம். ஐந்தில் மூன்று, வெரி குட், சூப்பர். ஏன்னா அந்த அந்த பின்னம் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பின்னம், ஐந்தில் மூன்று, வெரி குட். அப்புறம் வேற யாராவது? ஆறில் மூன்று. ஆறில் மூன்று, சூப்பர், வெரி குட். அதுவும் தகு பின்னம். ஏழில் நாலு. ஏழில் நான்கு, வெரி குட், சூப்பர். ரெண்டு. எட்டில் ரெண்டு, வெரி குட், சூப்பர். எட்டில் ஒவ்வொரு மூவிக்கா சொல்றேன் மேம்.
ஒன்பதில் மூன்று, வெரி குட், சூப்பர். பத்தில் ஐந்து, பத்தில் யாரோ சொன்னீங்களே, திருப்பி சொல்லுங்க. பத்தில் ஐந்து, பத்தில் ஐந்து, சூப்பர், வெரி குட். சரி, இன்னும் ஒருத்தர் சொல்லுங்க. ஏழில் மூணு மேம். ஏழில் மூணு, வெரி குட், சூப்பர். நினைக்கிறேன் உங்களுக்கு இல்ல தகு பின்னம்னா என்ன, கோட்டுக்கு மேல குட்டி நம்பர், கோட்டுக்கு கீழே பெரிய நம்பர். இது யாருக்காவது புரியாம இருக்கா? சரி, யாருக்காவது டவுட் இருக்கா? தகு பின்னம்னா என்ன? எட்டில் நாலு, வெரி குட், சூப்பர். சரி, போதும், நிறைய சொல்லிட்டீங்க எல்லாரும் தகு பின்னங்கள். இப்ப ஏதாவது டவுட் இருக்கா தகு பின்னம்னா என்னன்னு யாருக்காவது? எல்லாருக்கும் புரிஞ்சா? குட்டி பசங்களுக்கு எல்லாம் புரிஞ்சா? எஸ் மேம். எல்லாருக்கும் புரிஞ்சா? சூப்பர், வெரி குட், வெரி குட். ஓகே, இதுதான் தகு பின்னம். ஜெயப்ரியா, இது புரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? புரிஞ்சது மேம். ஓகே, சூப்பர். நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னு பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? முக்கால் இருக்கு, நாலு, நாலில் மூணுக்கு அப்புறம் என்னது? சரிங்க, நான் சொல்லிடுறேன் கேளுங்க. நாலில் ஒன்று, அப்புறம் ரெண்டில் ஒன்று, அப்புறம் நான்கில் மூணு, அப்புறம் அப்புறம் இருக்கிறத நான் நம்பர்ல சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன்? நான் எப்படி சொல்லுவேன்? நான்கில் நான்கு, கரெக்ட். ஆனா அதை விட ஈஸியா ஒண்ணு இருக்கு. நான்கில் நான்குன்னா என்னது? இல்ல, சரி நான் சொல்லட்டுமா? நம்பர்ல முழுமைய சொல்லணும்னா ஒன்னு, ஒரு செகண்ட் எழுதுறேன், நீங்க பாருங்க, எழுதுறேன்னா உங்களுக்கு புரியும். தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே. 1, 2, 3, 4, 5. தெரியுதா? சூப்பர், ஓகே. என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கு, ஒரு ஆப்பிள். நான் இப்ப இதை பாதி பண்ண போறேன். பாதி பண்ண உடனே ரெண்டில் ஒன்று ஆயிரும்.
அதுக்கப்புறம் அதையும் நான் பாதி பண்ண போறேன், அது என்ன ஆகும், நான்கில் ஒன்று ஆகும். மூன்றில் ஒன்று. அதுக்கப்புறம் மூன்றில் ஒன்று. மூன்றில் ஒன்று. நான்கில் ஒன்று. பாதி கால். இத வேணா கால வேணா முன்னாடி போடலாம். ரெண்டில் ஒன்று. என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருந்தது, அத நான் ஃபர்ஸ்ட் கால் காலா பிரிச்சேன். ஓகே, கால் காலா பிரிச்சதுக்கு அப்புறம் இப்ப கிட்ட நாலு துண்டு இருக்கு. ஓகேவா? ஆனா அந்த நாலு துண்டுல ரெண்டு துண்டை மட்டும் தனியா எடுத்து வச்சேன். அப்ப அது என்ன, ரெண்டு ரெண்டு கால்வாசி சேர்ந்தா நம்மளுக்கு என்ன வரும், பாதி அரைவாசி. அரைவாசி வரும், கரெக்ட். அதே மாதிரி மூணு நாலு நான்கில் ஒன்றரை மூணை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா முக்கால் வரும். நான்கில் ஒன்று வரும், சரியா? இப்ப இது எல்லாத்தையும் திருப்பி சேர்த்து வச்சுட்டேன், நாலா பிரிச்சனா, திருப்பி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன். இப்ப எனக்கு என்ன வரும், ஒன்னு முழுசா வரும்ல. என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருந்தது, அந்த ஒரு ஆப்பிள நாலா நாலு துண்டா கட் பண்ணேன், கத்தி வச்சு கட் பண்ணதுக்கு அப்புறம் நாலு குட்டி குட்டியா ஆயிடுச்சு, நாலு பீஸ் ஆச்சு. இப்ப அந்த நாலு துண்டியும் திருப்பி சேர்த்தா எனக்கு திருப்பி ஒரு ஆப்பிள் வரும்ல. அப்போ நம்பர்ல எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம், முழுச ஒண்ணுன்னு எழுதுவோம். ஏன்னா ஒரு ஆப்பிள் தானே வந்தது எனக்கு. எஸ் டீச்சர், ஒரு ஆப்பிள் தான் வந்தது. சோ அப்ப வந்து கால், பாதி, முக்கால், அதுக்கப்புறம் ஒண்ணு. ஓகேவா? கால், அதுக்கப்புறம் பாதி, அப்புறம் முக்கால், அப்புறம் ஒண்ணு. நம்ம முழுமை ஃபுல் அப்படின்னு சொல்றது வந்து நம்பர்ல எழுதும் போது, எண்ணில எழுதும் போது ஒண்ணுன்னு எழுதும். புரிஞ்சுச்சா? சூப்பர் சூப்பர், வெரி குட். எடுக்காம ஒரே அமக்கலம் பண்றடா, பின்னாடி பேசினே இருக்க சூர்யா, மியூட்ட வேற எடுத்துடுறேன். ஆ ஓகே மீனா. ஜெயப்ரியா, நான் இவ்வளவுதான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு பிரிண்டபிள் வொர்க் ஷீட் மாதிரி அனுப்ப முடியுமா, பசங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துறேன். பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவேன், அவங்க வொர்க் ஷீட் ஃபில் பண்ணி ஸ்கூல்ல சப்மிட். ஓகே ஓகே ஓகே, நான் சரி நான் எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு. அதாவது நம்பர் சீக்வன்ஸ் அடுத்த நம்பர் வரது என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் எக்சர்சைஸ். ஆமா, எனக்கு அது ஒரு PDF மாதிரி இருந்ததுன்னா ஐ ஜஸ்ட் பிரிண்ட் அண்ட் கிவ் இட் டு யூ. ஓகே சூப்பர், நான் அது பண்ணி குடுக்குறேன், அனுப்புறேன். பாயிண்ட், ஒரு நம்பர் ஆஃப் சம்ஸ் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லை, பிகாஸ் அவங்களுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு. ஓகே, அந்த அதை வர்க் பண்ணிட்டு வருவாங்க. சோ ஓகே சூப்பர், இட் இஸ் பாசிபிள். அதுதான், கண்டிப்பா கண்டிப்பா, அது ஒண்ணும் இல்ல. இந்த இவங்க திவ்யா எனக்கு கொடுத்திருக்காங்க சில கண்டென்ட் வெப்சைட்ஸ் இருக்கு, அதுல நம்ம ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓ ஓகே, அதுவும் இன்னைக்கு ஃபிராக்ஷன்ஸ். ஓகே, இப்ப ஃபிராக்ஷன்ஸ் வந்து இந்த அளவுக்கு பேசிக்கா க்வெஸ்சன்ஸ் எடுக்கவா, இல்ல கொஞ்சம் அடுத்த லெவல் போட்டுமா, எப்படி? இல்ல இல்ல, நீங்க இந்த பேசிக்காவே எடுங்க, பரவாயில்ல. அது ஏன்னா 6th பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட ஈஸியா இருக்கும். சரி ஓகே. ஓகே ஓகே, சரி, உங்களுக்கு நான் அந்த ரெண்டு PDF அனுப்புறேன். ஒரு ரெண்டு நாள் அனுப்புறேன் ஜெயப்ரியா. ஷூர், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க நெக்ஸ்ட் வீக் எனக்கு பிரிண்ட் போட்டு குடுக்குற மாதிரி இருந்தா. ஓகே ஓகே ஓகே, சரி சூப்பர். ஓகே பசங்களா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு கிளாஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மேம். சூப்பர் மா, சூப்பர். ஓகே சரி, நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா, நெக்ஸ்ட் தர்ஸ்டே பார்க்கலாம் இதே மாதிரி இன்னொரு லெசன். பை. Bye teacher. Thank you mom. Bye bye mom. Thank you mom. Thank you teacher. Thank you mom. Bye teacher. Teacher bye. Teacher bye. நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்தேன். ஆ ஓகே ஓகே. பை பை teacher. பை. பை கொடுங்க. எல்லாம் மியூட். நான் சொல்றது மட்டும் கவனிங்க. யார் பேசுறது, நான் மியூட் போட சொன்னம்மா.
ராஜரத்தினம் ஏன் கிளாஸுக்கு லேட்டு? ராஜரத்தினம் கிளாஸுக்கு நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அதுல ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஒரு நிமிஷம் தெரியல. பொய் சொல்லாம சொல்லுங்க. அவ நீங்க பண்ணும் போது சத்தியமா அவ இருந்தாளா? என்ன பேசுறது கேக்குதாமா? எஸ் மேம். ஓகே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் காட்டுமலைன்னு ஒரு பசங்க மட்டும் கவனிச்சுக்கோங்க.